ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு திஸ் ஃபேரி டே லைவ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொரியன் கிளாஸ் ஸ்கின் கேர் ருட்டீன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 7 ஸ்டெப்ஸில் ஈஸியாக நம்ம எப்படி வீட்லேயே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் ரிசல்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் கேர் ரொட்டீனா என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி வந்து இந்த கொரியன் உமன்ஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து பயங்கர ஃபேமஸ். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரேடியன்ட் பிளமிஷ் ஃப்ரீ அண்ட் ஈவன் டோன் ஸ்கின்காக. அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர் அப்படின்றது வெறும் வந்து ரைட் பியூட்டி ப்ராடக்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, பட் டு மேக் ஷுர் அவங்க ஸ்கின் வந்து யூத்ஃபுல் அண்ட் ஹெல்த்தியாக வந்து ஸ்டே இருக்கு அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து எப்படி நம்ம வீட்லேயே 7 ஸ்டெப்ஸ் வச்சு செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, கிளென்சிங் தான். ஸோ இந்த கிளென்சிங் வந்து எல்லா உமனுக்குமே ஒரு இன்டிஸ்பென்சிபிளான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கும் ரீஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் அது வந்து என்கரேஜ் பண்ணுது. ஸோ ஒரு ஆயில் கிளென்சரால் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஆயில் இம்ப்யூரிட்டிஸை வந்து டிசால்வ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஓவர் மேக்கப்பை வந்து அது ரிமூவ் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து எனி ஆயில் எடுத்துக்கலாம், ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கலாம், ஓபோ ஆயில் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து என்னோடய ஃபேவரட் வந்து ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் இல்லை உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் பேடில் ஜஸ்ட் நீங்கள் வைப் பண்ணிக்கோங்க ஆல் ஓவர் யுவர் ஃபேஸ். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்கள் போர்ஸில் இருக்க கங்கை வந்து ரிமூவ் பண்ண உதவும். நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஆலிவ் ஆயில், ஓபோ ஆயில், ஆல்மண்ட் ஆயில், இந்த எல்லா ஆயிலுமே வந்து ரொம்ப ஜென்ட்ரலாக நம்ம ஸ்கின்ல வந்து ஒர்க் ஆகும். நம்ம போர்ஸை வந்து கிளாக் பண்ணவே பண்ணாது இந்த ஆயில் எல்லாமே. இன்ஸ்டெட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, அண்டர் சர்ஃபேஸ் ஆஃப் அவர் ஸ்கின்குள்ளே போயிட்டு அது வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுடும், விச் நம்ம ஆயில் பேஸ்ட் கிளென்சர் கூட டீப்பாக போய் பென்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க முடியாது. பட் இந்த ஆயில்னால அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து அடைஞ்சிடலாம். இந்த ஆயில் பேஸ்ட் கிளென்சர் எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆச்சு, அதுவும் இந்த ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில். ஸோ உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் ஆஃப் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸை. ஸோ இதோட எண்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு, நானே ரொம்ப வியந்து போயிட்டேன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து வாட்டர் பேஸ்ட் கிளென்சருக்கு மூவ் ஆகிக்கலாம். ஸோ நம்மளோட எக்ஸஸ் ஆயில் அண்ட் டர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுவது. ஸோ இதுக்கு நம்ம வந்து மில்க் எடுத்துக்க போகிறோம். ஸோ மில்க் கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிறோம்னா, கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து பியூட்டிஃபுல் கிளென்சராக வந்து ஆக்ட் பண்ணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரா மில்க் வந்து நேச்சுரலாகவே ஒரு ஃபேஷியல் கிளென்சராக ஆக்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ இது வந்து ட்ரை ஸ்கின்னையும் வந்து ட்ரீட் பண்ணும். அண்ட் நம்மளோட ஸ்கின் டோனை லைட்டன் ஆக்கும். டேன் ஏதாவது இருந்தால் அதை ரிமூவ் பண்ணும். டெட் ஸ்கின் செல்ஸை வந்து எக்ஸ்ப்ளோயேட் பண்ணும். சன் பேர்ன்டான ஸ்கின்னை வந்து சூத் பண்ணும். அண்ட் ஆல்சோ நிறைய ஆக்னே வந்து ட்ரீட் பண்ணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் போர்ஸையும் வந்து ரிஃபைன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ரேடியன்ஸான லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஹனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப நரிஷ்டாக வச்சுக்கும். அண்ட் ஆல்சோ ஏதாச்சும் ஒரு இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் அதையுமே அது வந்து நீக்கிடும். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த ஃபேஷியல் கிளென்சரை வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரவுண்ட் மூமெண்ட்ஸில் அப்ளை பண்ணிக்கணும். நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம் நம்ம ஃபேஸ்க்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸை வந்து கிட்ட காட்டுறேன். ஸோ மில்க் இருந்தாலே நம்ம போதும், நம்ம டெய்லி கூட அப்ளை பண்ணிக்கலாம் மில்க்கு. அண்ட் ஈவன் ஸ்கின் டோன் இருந்தால் அதுவுமே வந்து மில்க் வந்து ஹெல்ப் பண்ணும் டு கெட் இட் ஆஃப். ஸோ அமேசிங்காக இருக்கும் இந்த மில்க் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்ட போது. ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி பேட் ட்ரை பண்ணணும். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஒத்தி ஒத்தி மெதுவாக எடுக்கணும், போட்டு தேய்க்கக்கூடாது.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளோயேட் பண்ணணும். ஸோ இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா டெட் ஸ்கின் செல்ஸை வெளியே தள்ளுறதுக்கு தான். ஸோ இந்த ஸ்டெப்க்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா கொஞ்சம் கடலை மாவு எடுத்துக்கலாம். ஸோ கடலை மாவு கூட முல்தானி மிர்ச்சி வந்து 1 teaspoon ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வாட்ரு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது வந்து இது ஸ்க்ரப்பாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால மாஸ்க் மாதிரி நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரப் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம வந்து வாட்ரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது கூட நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த பவுடர்ஸில் இருக்க அந்த ஃபைன் கிரானியூல்ஸ் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸை வெளியே தள்ளிட்டு நம்ம ஃபேஸை வந்து ரா அண்ட் இரிட்டேட்டடாக இல்லாமல் வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கும். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்க்ரப்பை வந்து எக்ஸ்ப்ளோயேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க, இது மாஸ்க் மாதிரி நம்ம போடக்கூடாது, நல்லா வந்து ஸ்க்ரப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸை புஷ் பண்ணுறோமோ, அதாவது ரொம்ப ஹார்ஷாக கிடையாது, புஷ் பண்ணுற அளவுக்கு நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து பல பலனாயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம், அகேன் பேட் ட்ரை பண்ணணும், ஒத்தி ஒத்தி தான் பண்ணணும். நல்ல ஒரு க்ளீன் டவல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டோனர் தான். ஸோ இந்த சிங்கிள் ஸ்டெப் வந்து ரொம்ப ஒரு மஸ்டுவான விஷயம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து எதர் ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்துக்கலாம், க்ரீன் டீ எடுத்துக்கலாம், இல்லை ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் இதை வந்து ஒரு காட்டன் பேடில் நம்ம போர் பண்ணிக்கிட்டு ஃபேஸை நம்ம வந்து ஜஸ்ட் சும்மா அப்படி ஒத்தி ஒத்தி தடவி தடவி நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ரொம்ப கூலாக இருக்கும் நம்ம ஃபேஸே. ஸோ நம்ம 3 steps பண்ணியிருக்கோம் இல்லையா, 4th அந்த ஸ்டெப் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சில்டான ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம ஃபேஸில் கிடைக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த ஸ்டெப் வந்து ஒரு மஸ்ட் டூ ஆன ஸ்டெப். இந்த டோனர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம pH லெவலை பேலன்ஸ் பண்ணி நம்ம போஸை வந்து டைட்டன் பண்ணோம், ஆல்சோ நம்ம ஸ்கின்னை வந்து ரெஃப்ரெஷ்டாக வச்சுக்கும். அண்ட் இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதாவது என்ன அப்படின்னா இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஃபேஸில் ஒரு மாதிரி இதை வந்து மசாஜ்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கிடையாது, பட் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், ஒரு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு ஒரு நல்லா வந்து சூப்பர் குட் ஸ்கின்னாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்டெப் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டெப், நல்லாயிருக்கும். அண்ட் இப்போவே உங்களுக்கு வந்து ஃபேஸில் ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். ஸோ ரோஸ் வாட்டர் எப்போவுமே வந்து என்னோட ஃபேவரட்டான விஷயம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஷீட் மாஸ்க் தான். ஸோ ஹெல்ப் யூர் ஸ்கின் சோக் இன் ஆஸ் மச் மாய்ஸ்சர் ஆஸ் பாசிபிள் வித் அ சிம்பிள் DIY ஷீட் மாஸ்க். ஸோ இது வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா ஷீட் மாஸ்க் எடுத்துக்கிட்டு இது கூட நம்ம 1 teaspoon ஆஃப் கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூட வந்து 1 to 2 drops ஆஃப் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில்னு ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், பட் இதுதான் பெஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் அது கூட நீங்கள் வந்து க்ரீன் டீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஒரு கம்ப்ரெஸ்ட் ஷீட் மாஸ்கில் நீங்கள் வந்து போர் பண்ணிவிட்டு அதை கொஞ்ச நேரம் சோக் பண்ண வச்சுட்டு நம்ம ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ரெஸ்ட் ஷீட் மாஸ்க் வந்து அவைலபிளாக இருக்கும் எல்லா மார்க்கெட்ஸ்லேயும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மெனிசோ பார்த்தீங்களா, அந்த ஜாப்பனீஸ் ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும் பிளெயின் ஷீட் மாஸ்க். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வெளில வந்து ரெடிமேடாக விற்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ணுறத விட நம்மளே வந்து நம்ம கையால் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஷீட் மாஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா நம்ம ஃபேஸில் ஒரு 15 to 20 minutes வந்து இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பெஸ்ட் வந்து 15 to 20 minutes வச்சுக்கலாம். ஸோ இதை நான் சோக் பண்ணி வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். ஸோ ஈவினிங்கே ஆகிடுச்சு, நான் ஒரு 5 o'clock போல வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன், பட் ஈவினிங்கே ஆகிடுச்சு, பட் இட்ஸ் ஓகே. இதுவுமே வந்து ரொம்ப கூலாக வச்சுருக்கோம் ஃபேஸை. கிளிசரின் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். உங்ககிட்ட கேமமைல் டீ இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை பேஷஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். பட் நம்ம வீட்டில் ஜென்ரலாக வீட்லேயும் க்ரீன் டீ இருக்கோன்றதுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா அன்ட்ராய் டார்க் சர்க்கிள்ஸை வந்து ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் லாவெண்டர் சூட்ஸ் இரிட்டேஷன். இந்த காம்பினேஷன் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டியூயி லுக்காகவும் சப்பிளாகவும் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம மாய்ஸ்சரை லாக் இன் பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆலோவேரா ஜெல்லை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஜெல் பேஸ் தான் போகிறேன்.
ஸோ அதனால் நான் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஆலோவேரா ஜெல் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ஒன்று நம்ம வீட்டில் இருக்கிறத வந்து எடுத்துக்கலாம், பட் கடையில் நீங்கள் பார்த்து வாங்கும் போது கண்டிப்பாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஆலோவேரா ஜெல் தான் நீங்கள் வாங்கிக்கோங்க. கலர்ஸ் கலந்துருப்பாங்க சிலதில் வந்து பச்சையாக தெரியும் ஆலோவேரா, ஸோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அதில் கெமிக்கல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ நேச்சுரலாகவே நம்ம போகணும், அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ஷியா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் அ ஹெவி க்ரீமியம் மாய்ஸ்சரைசர் லுக் அண்ட் உப்பு ஆயில் ஃபார் நார்மல் ஸ்கின். ஸோ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்க்கு வந்தாச்சு இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில், அதாவது கொரியன் கிளாஸ் ஸ்கின் கேர் ரொட்டீனில் அன்ட்ராய் க்ரீம் தான். ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு நம்மளுக்கு வந்து 1 teaspoon ஆலோவேரா ஜெல் அண்ட் அது கூட நம்ம வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த விட்டமின் இ கேப்சூல் உடைக்கிறதுக்கு. ஸோ அதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம அன்ட்ராய்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம் ஸ்பூனில், ஒரு திக் பேஸ்ட் வர வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேஸில் வந்து சாரி அண்டர் ஐஸில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது இந்த ருட்டீனே பார்த்தீங்கன்னா, நைட் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிட்டு படுக்க கூட போகலாம். ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா, அப்படி அந்த கிளாஸ் மாதிரி ஜொலிக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இதோட அம்சமே, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய விசிபிள் ரிசல்ட்ஸ். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலி, இது வந்து லைவ் ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே நிஜமாகவே காட்டுது. ஸோ நீங்கள் ஏதாவது பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடி இதை ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே ரொம்ப விசிபிளான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கண்டென்ட் நல்லா இன்ஃபர்மேட்டிவாக தரேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்கள் எல்லாம் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அடுத்து டேக் கேர், பாய். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.